ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்ருக்கீங்களா? அப்போது வந்து சிலபஸ்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சா, புக்கெலாம் வாங்கியாச்சா, ஸ்கூல் புக்ஸில் புது புத்தகம், நியூ சமச்சீர் புத்தகம், ஓல்டு சமச்சீர் புத்தகம் வாங்கியாச்சா, சிலபஸ் டாபிக் ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்களா? ஸோ படித்து முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்தாச்சா, நோட்ஸ் எடுத்துகிட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்தாச்சா, டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு ரிவிஷன் பார்த்தாச்சா? ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது, இதெல்லாம் பார்க்காம நம்ம தீபாவளிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கக்கூடிய மனநிலை என்ன அப்படின்னா, நம்ம என்னத்தை தீபாவளி கொண்டாடுறோம், நமக்கு வந்து எப்போது எக்ஸாம் பாஸ் ஆகி நம்ம என்றைக்கு வேலைக்கு போகிறோமோ அன்றைக்கு தான் நமக்கு தீபாவளி அப்படிலாம் சில அஸ்பிரண்ட்ஸ் வந்து நினைப்பிச்சிட்ருப்பீங்க. அதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கு நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இன்னொரு பக்கம் தீபாவளி இருக்குது. இந்த ரெண்டில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? தீபாவளி என்ன, நம்ம வந்து படித்தா டெய்லியுமா படிச்சுட்ருக்கணும், தீபாவளி அன்றைக்குமா படிச்சுட்ருக்கணும், ஒரு நாள் கேப் விட்டால் போதாதா அப்படின்னா, அடுத்து ஒரு மூணு மாதம் உங்களுக்கு 90 நாள்லேருந்து 100 நாள் தான் மேக்ஸிமம் டைம் கொடுப்பாங்க. அதில் ஒரு நாள் நீங்கள் உட்காந்தாலும், தீபாவளி கொண்டாடுறேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்தாலும், அடுத்து உங்களை விட பல லட்சக்கணக்கான பேர் முன்னாடி ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மார்க் அரை மார்க்கில் 2000 3000 ரேங்க்கு 1000 ரேங்க்கு பின்னாடி நம்ம உட்காந்துட்ருக்கணும், சரிங்களா? அப்போது இந்த 3 மாதத்தில் எப்படி நம்ம ஸ்மார்ட் ஐடியா வச்சு ஸ்மார்ட்டாக நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், இந்த 3 மாதத்தை தவற விட்டால் அடுத்து நீங்கள் எப்போ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், குரூப் ஃபோருக்கு 2025 2026 வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்போ இன்னும் 2-3 வருஷம் வெயிட் பண்ண போகிறீங்களா, இல்லை இப்போ இருக்கக்கூடிய குரூப் ஃபோர்லேயே பாஸ் பண்ண போகிறீங்களா? அதுவும் வேகன்சிலாம் 15000 வேகன்சிக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களாம் 18500 வேகன்சி வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, சரிங்களா? யார் என்ன சொன்னால் நமக்கு தேவை ஒரு வேகன்சி தான். அந்த ஒரு வேகன்சிக்கு எப்படி படிக்கணும், ஸ்மார்ட்டாக படிக்கணும். அந்த ஸ்மார்ட்னஸ்னால் என்ன, நம்ம ஸ்மார்ட்டாக படிக்கிறதுனா எல்லோரும் ஸ்மார்ட்டாக படி ஸ்மார்ட்டாக படின்னு சொல்கிறீங்க, எப்படிங்க நாங்கள் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த 3 மாதத்தில் நீங்கள் டைம் வெஸ்ட் பண்ணாமல் படிக்க நினச்சிங்கன்னா, நம்ம வெற்றி டிஎன்பிஎஸ்சி சார்பாக குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது, ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதனுடைய உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 6ஆம் தேதி, அதாவது வர திங்கக்கிழமை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எத்தனை டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 டெஸ்ட்டு அப்படிங்கிறதும் ப்ளஸ் ஒரு 10 டெஸ்ட்டு, அது கரண்ட் அஃபர்ஸும் மேக்ஸும் சேர்ந்து இருக்கும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். 500 ரூபா. நீங்கள் ஆதரவற்றவர்கள், விதவைகள் அப்படிங்கக்கூடிய தாய்மார்கள் யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது 500 ரூபா கிடையாது, 350 ரூபா தான், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி ஏதாவது இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, hdmtnbc@gmail.com நீங்கள் மெயில் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகேங்களா? சரி, அடுத்த 3 மாதம், இந்த 3 மாதம் என்ன பண்ணலாம், வெற்றிடம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக உங்களுக்கு 3 மாதத்துக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா டே வைஸ், ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் இது படிக்கணும், இது படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சரி, இதெல்லாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு டெய்லி அப்டேட்ஸ், உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கோ இல்லை வேறு எந்த எக்ஸாம்ஸ்க்கோ டிப்ஸ் வேணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல் டெலகிராம் சேனல் வெற்றிடம் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், நம்மளுடைய யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த குரூப் 4ல சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாலும் அதை டெய்லி படிக்கணும், சரிங்களா? டெய்லி அதை வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், தீபாவளி வருது அப்படிங்கிறதுக்காக நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. ஸோ நோ காம்ப்ரமைஸ். அதன் பிறகு நீங்கள் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும், அதே போல் தொடர்ச்சியான முயற்சி உங்கள்கிட்ட இருக்கணும், ஹெல்த்தியாக இருங்க, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், கிளாஸ் எடுத்து நமக்கு வயசு போச்சு. அடுத்தது 6வது, உங்களுக்கு உங்களை நீங்களே என்ன பண்ணணும், வேல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதன் பிறகு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுதான். ஜென்ரலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் தமிழில், ஜென்ரல் தமிழாக ஜென்ரல் ஸ்டடியில் 100 கொஸ்டின்ஸ், அது ஜிஎஸ்சில் 75 25 மேக்ஸில் இருக்கும், ஓகேங்களா? தமிழை தவிர்த்து மொத்தம் உங்களுக்கு 10 டாபிக்ஸ் இருக்கும், ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மென்டல் எபிலிட்டி வரைக்கும். அப்போ 3 மாதம் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது டே 1லேருந்து 90 டேஸ் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ டே 1ல் பாருங்கள், 6th term 1ல இயல் 1 படிக்கணும், பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிக்கணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் எங்கே படிக்கணும், 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல இருக்குது. அதே போல் 10th ஸ்டாண்டர்ட், அதாவது 10ஆம் வகுப்பு பாலிட்டியில் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் என்னென்ன படிக்கணும் அது ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்து, டே 1லேருந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், டே 90 90, ஓகேங்களா? ஸோ 90 வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சரிங்க? நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். இதுக்கெலாம் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணுமே அப்படின்னா, நம்ம சேனல் வெற்றிடம் டிஎன்பிஎஸ்சி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். அந்த டெஸ்ட்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மோட்டோ என்னென்னா, இந்த குரூப் 4ல நீங்கள் பாஸ் ஆகணும், ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சு படிச்சுடுங்க. தொடர்ந்து இணைந்திருக்கிற மெல்வம் வெற்றிடம் நன்றி.